call me a god. You call me a god. தேமுதிகவினுடைய தலைவரும் நிறுவனருமா இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களை மட்டுமல்ல, தேமுதிக கட்சிக்காரங்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஐயையோ இந்த மனுஷனுக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு வருத்தப்பட வச்சிருக்கு. நிறையா பெண்களை கண்ணீர் சிந்த வச்சிருக்கு. ஆண்கள் கூட சபை முன்னாடி அழுதா அசிங்கமாயிடும் அப்படிங்கிறதுனால ஓரமாக போய் தன்னுடைய துண்டை எடுத்து கண்ணை துடைத்து கொண்ட காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய உடல்நிலையை ஒரு பொதுவெளியில் அவரை உட்கார வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் ரசிகர்களும் தொண்டர்களும் முன்வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேமுதிகவினுடைய பொருளாளராக இருந்தவர் பொதுச் செயலாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு வச்ச கோரிக்கையை விஜயகாந்த் ஏற்றுக்கிட்டதுனால பொதுக்குழுவை கூட்டி அந்த இடத்துல விஜயகாந்தை கூட்டு வந்து உட்கார வச்சு, பாருங்கள் எனக்கு பொதுச் செயலாளருங்கிற பதவி அவர் கொடுத்துட்டாருன்னு அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, நான் பொதுச் செயலாளராக பதவி வைத்து கொண்டேன், எடுத்துக்கொண்டேன், இது வந்து கிரீடம் அல்ல, இது வந்து ஒரு பூ மாதிரியான கிரீடம் அல்ல, இது ஒரு முள் கிரீடம் அப்படிங்கிற மாதிரியான டைலாக்லாம் பேசினாங்க பிரேமலதா ரஜினிகாந்த். இவங்க என்னென்னா, பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. அதே நேரத்தில் அந்த பொது மேடையில் விஜயகாந்தை கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. பாண்டியராஜன் மாதிரியான இயக்குநர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு வேதனையோடு பதிவு செய்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு உடம்பு சரியில்லாதவரை இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்து சிரமப்படுத்தணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சுருந்தாங்க. நெட்டிசன்களும் நிறையா பேர் இதே விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தெரியுது, காலில் சாக்ஸ் மாட்டி விட்டு அந்த கால்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரில, இப்படி ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த காலில் ஒருவேளை வந்து புண்ணு இருக்கலாம், இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தெரியாத அளவுக்கு சாக்ஸ் போட்டிருக்காங்கன்னா டாக்டர் சாக்ஸ் மாட்டி விட சொல்லி அறிவுரை பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு புண்ணு இருக்கிற இடத்துல. அப்படி இருக்கும்போது அந்த காலில் சாக்ஸ் மாட்டி அவரால் எவ்வளவு நேரம் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால தானே என்னவோ வந்து அந்த பொதுக்குழு நடந்துகிட்டு இருந்த நேரத்திலேயே வந்து விஜயகாந்த் வரணும் வரணும்னு ரசிகர்களை தொண்டர்களை கோஷம் எழுப்ப வச்சு, அதுவரை விஜயகாந்த் வராமல் இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவரை மேடைக்கு கூட்டிகிட்டு வந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. இப்போது வந்து பிரேமலதா விஜயகாந்த் அடிக்கக்கூடிய முக்கியமான ஸ்டண்டுலாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. தம்பியோட சேர்ந்துக்கிட்டு அவர் தொடர்ந்து விஜயகாந்த் மூலிமா அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய வளர்ச்சி. ஏன்னா ரைஸ் மில்லில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு பெரிய அளவிலான வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தவர் தான் விஜயகாந்த். அப்படி வந்து தன்னுடைய குடும்ப நலனுக்காகவும் தொடர்ந்து மற்ற தேமுதிக தொண்டர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர் பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய சுதீஷ் இந்த கட்சிக்காக என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ மச்சானால் வந்து அவருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி, மலையேற போனாலும் மச்சானுடைய தயவு வேணும்னு சொல்லுவாங்க, ஆனால் சுதீஷால் வந்து விஜயகாந்துக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. 2011 கூட்டணி அமைத்து அவங்க ஏடிஎம்கேவோட சேர்றதுக்கு காரணம் சுதீஷும் பிரேமலதா விஜயகாந்தும் தான் சொல்கிற நபர்கள் இருக்காங்க. எதிர்கட்சி அந்தஸ்தெல்லாம் கிடச்சா கூட 2016 திமுகவோடு அவர்கள் போய் சேர வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்றைய தினமே சொல்லியிருந்தாங்க, பணம் நழுவி பாலில் விழக்கூடிய நேரம் நெருங்கி விட்டதுங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க. அதை தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மறந்திருக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து வைகோவோடையும் திருமாவோடையும் கைகோர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கைகோர்த்து தோர்த்து போய்விட்டார் அப்படிங்கிற ஒரு விடயம். இப்படி வந்து விஜயகாந்தினுடைய சரிவுங்கிறது 2016 பிறகு டோட்டலாக அதுக்கப்புறம் அந்த கட்சி காணாமலே போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2026 எலெக்ஷனை நோக்கி பெரிய அளவிலான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் அப்பையும் அவங்களுக்கான முகமாக அவங்களுக்கு தேவைப்படுறது விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் தான். அந்த ஃபேஸ் கட்டை வச்சு அவர் இருக்கிற வரைக்கும் அவரை வச்சு ஒரு சென்டிமெண்டாக வச்சு ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து ஒரு செயல்படக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய செயலுக்கு தான் அந்த இடத்துல மரியாதை இருந்தது. அவர் பேச்சு எப்படி பேசினாலும் சரி அவர் கள்ளங்கபடம் இல்லாத மனிதர், அவர் செஞ்சார்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருந்ததுனால தான் அன்னைக்கு தேதிக்கு வந்து அவர் மீது வந்து மக்கள் வந்து பாசம் வச்சுருக்காங்க, இன்னமும் அவர் மேலே பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் வந்து தனியாளாக அவர் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போவாரா, வளர்ச்சி பாதையில் கொண்டு போவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்.
ஏன்னா அவங்க வந்து இப்போது புதுசாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஜெயலலிதாவையே வாழ்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஓட்டு தம் பக்கம் வந்து விடாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசையும் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் என்னுடைய ரோல் மாடல் ஜெயலலிதா அப்படிங்கிற வார்த்தையே சொல்கிறாங்க. இந்திரா காந்தியை சொல்லியிருக்கலாம், மாயாவதி சொல்லியிருக்கலாம், இப்படி வந்து பெரும் பெரும் சோனியா காந்தியை சொல்லியிருக்கலாம். அவங்களெல்லாம் சொல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம்கேவினுடைய பொதுச் செயலாளராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஜெயலலிதா அவர்களை ரோல் மாடலாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது வாக்கு அரசியலுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு காரணமே விஜயகாந்தால் வந்து அவருடைய துணையால் அவருடைய ஆசீர்வாதம் பண்ணி ஒரு நபரை வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அப்படியே 18-19 எம்எல்ஏக்கள் அவரை விட்டு ஓடி போன நிகழ்வுகளையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஏடிஎம்கேவுக்கு ஓடினாங்க, டிஎம்கேக்கு 3 பேர் போயிருக்காங்க, 9 பேர் வந்து ஏடிஎம்கேக்கு. இப்படி கடந்த கால நிகழ்வுகளை புரட்டி பார்க்கும்போது விஜயகாந்திடமிருந்து பிரிந்து சென்றவர்கள், விஜயகாந்தால் லாபம் அடைந்து அவரால் எம்எல்ஏவாக அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்கள் தான் ஓடி போனாங்க. அதில் முக்கியமாக வந்து தேமுதிகவினுடைய முன்னாள் எம்எல்ஏவான ஈரோடு சந்திரகுமார், அதுக்கப்புறம் வந்து முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த சேலம் எஸ்ஆர் பார்த்திபன், இவங்கெல்லாம் வந்து இப்போ பேட்டிகளும் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வந்து பிரேமலதா விஜயகாந்தினால தான் இந்த கட்சி வந்து இப்படி நசிந்து போய்விட்டது, நாங்கள் போனோம் அப்படின்னா வந்து அதுக்கு காரணமும் பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷும் தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பத்திரிகை செய்திகள் அடிப்படையிலேயே தெளிவாக தெரியுது. பத்திரிகைகளுக்கு அவங்க பேட்டிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது தேமுதிக அப்படிங்கிற கட்சி உடஞ்சி போச்சு. தேமுதிகங்கிற கட்சியில் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த கட்சிக்கான மரியாதையை தவிர, அதற்கு பிறகு அந்த கட்சியை கலைத்து விட்டு புதிதாக மண்டபங்கள் ஏதாவது ஆரம்பித்து பிழைப்பு நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. இது மேலே வந்து விஜயகாந்த் இல்லாட்டி அந்த கட்சி என்ன ஆகும் அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. ரெண்டாவது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொள்கைகளோ கோட்பாடுகளோ விவரங்களோ பூத் ஏஜென்ட்களோ இனிமேல் வந்து விஜயகாந்தினுடைய முகம் இல்லாமல், விஜயகாந்த் இல்லாமல் இனிமேல் அந்த கட்சி வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு துளியளவும் இல்லை அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படியே சூப்பராக 2006 பிறகு வந்து தன்னுடைய கட்சியை சூப்பராக வெளியில் கொண்டு வந்தவர், வெகு விரைவில் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கணிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி விட்டு மக்களை ஏமாற்றி விட்டு இப்போது உடல்நலம் குன்றி அடுத்து அவருடைய நிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேமுதிக அப்படிங்கிற கட்சி காணல் நீராகத்தான் போக போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கட்சியினுடைய கொள்கையிலையும் கட்சியினுடைய செயல்பாட்டினுடைய தொய்வும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான். இதை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் ஜெயலலிதாவை போன்ற ஒரு ஆளுமை திறன் மிக்க நபராக தன்னை உருவாக்கி கொண்டு கட்சியை மீண்டும் புத்துயிர்ப்பு செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க களமிறங்கியிருக்காங்க. அந்த நம்பிக்கையையும் நம்ம குறைச்சி பேச முடியாது. வாழ வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய தொண்டர்களையும் வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறது விஜயகாந்த் சார்பாக நம்மளும் வாழ்த்துவோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.